திருப்பூர் உடுமலையில் பழனிசாமி என்புடன் வாழ்ந்து வந்துள்ளார் சுமதி. சில ஆண்டுகளுக்கு முன்னர் கணவர் பழனிசாமி உயிரிழக்க மீண்டும் மணிகண்டன் என்பவரை சுமதியின் உறவினர்கள் அவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். ஆனால் காலப்போக்கில் அவர் ஒரு பெண்ணுடன் முறையற்ற உறவில் இருந்ததால் கணவரை பிரிந்து தாய் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார் சுமதி. இதையடுத்து மூன்றாவதாக திருமலைசாமி என்பவரை திருமணம் செய்து வைத்து வாழ்ந்து வந்துள்ளார். திருமலைசாமியின் உறவினரும் தம்பியின் முறையான கணேசன் என்பவர் அடிக்கடி திருமலைசாமியின் வீட்டுக்கு வந்துள்ளார். இதனால் அவருக்கும் சுமதிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் இவர்களும் தனிமையில் சந்தித்து சந்தோஷமாக இருந்து வந்துள்ளனர். இவர்களின் உறவை அறிந்த உறவினர்கள் கண்டித்ததை அடுத்து கணேசனுடன் பழகுவதையும் சுமதி நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கணேஷ் வீட்டில் தனியாக இருந்த சுமதியிடம் தன்னிடம் மீண்டும் பழகுமாறு வற்புறுத்தி உள்ளார். மீண்டும் பழக மறுத்த சுமதியை ஆத்திரத்தில் கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு கணேஷ் தப்பியுள்ளார். இதையடுத்து போலீசார் கணேசை கைதும் செய்தனர். கணவனை இழந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல உள்ளம் வாழ்வு கொடுத்தும் அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழாமல் இதுபோல சில பெண்கள் எடுக்கும் முடிவால் தான் மரணம் வரைக்கு கொண்டு சென்று விடுகிறது இந்த முறையற்ற உறவு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு விரும்புறீங்கன்னா மறக்காம நினைச்சு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.